கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வருகிற ஐந்தாம் தேதி மதுரை தமிழ் இசை சங்கத்தின் சார்பில் ஒரு பட்டம் அளிக்க இருப்பதாக செய்தியை படித்தேன் முத்தமிழ் பேரறிஞர் என்பதாக இருந்ததை பார்த்தவுடன் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது என்னை விடவும் கூடுதலாக கலைஞரிடத்தில் மதிப்பும் அன்பும் உடையவர் நண்பர் அவர்கள் என்பதை நான் அறிவேன் முத்தமிழறிஞர் என்கிற பட்டத்தை தாண்டி முத்தமிழ் பேரறிஞர் என்னும் ஒரு பட்டத்தை அவர்கள் ஏற்க வாய்ப்பு இல்லை கவிஞர் வைரமுத்து என்னுடைய கவிதை வரிகளை படித்துவிட்டு இதுதான் கவிதை நமக்கு கவிதை வரவில்லை திரைப்பட பாடகி அவர் மீது அந்த புகார்களை வைத்தபோதும் வைரமுத்துவுக்காக நான் பேசியிருக்கிறேன் இல்லை இல்லை இனிமேல் நாங்கள் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்று உத்தரவாத பத்திரம் எழுதி கொடுத்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்று காலை நாளேடுகளில் ஒரு செய்தியை பார்த்தபோது மகிழ்ச்சியாகவும் சற்று அதிர்ச்சியாகவும் இருந்தது கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வருகிற ஐந்தாம் தேதி மதுரை தமிழ் இசை சங்கத்தின் சார்பில் அந்த சங்கத்தினுடைய பொன் விழாவை ஒட்டி ஒரு பட்டம் அளிக்க இருப்பதாக செய்தியை படித்தேன் நான் வைரமுத்து அவர்களின் மீது மிகுந்த மதிப்பும் அவர் கவிதைகளால் மிகுந்த ஈர்ப்பும் உடையவன் எனவே அவருக்கு பட்டம் வழங்கப்படுவது என்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிற செய்தியாகத்தான் இருந்தது ஆனால் அந்த பட்டத்தின் பெயர் முத்தமிழ் பேரறிஞர் என்பதாக இருந்ததை பார்த்தவுடன் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதில் உனக்கென்ன அதிர்ச்சி என்று நீங்கள் கேட்கலாம் தலைவர் கலைஞர் அவர்களை நாம் முத்தமிழ் அறிஞர் என்று அழைக்கிறோம் அப்படி அழைக்கப்படுகிற போது கலைஞர்தான் என் தமிழாசான் என்று எப்போதும் சொல்லுகிறேன் கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு கலைஞரை தாண்டி கலைஞர் முத்தமிழ் அறிஞர்தான் கவிஞர் வைரமுத்து தான் முத்தமிழ் பேரறிஞர் என்று சொல்லுவது பொருத்தமாக இருக்காதே என்பதுதான் என் கவலை இரண்டாயிரத்தி எட்டாவது ஆண்டு மார்ச் மாதம் கவிஞர் வைரமுத்து அவர்களினுடைய மகன் கார்கியனுடைய திருமண விழாவில் பேசுகிற போதே கலைஞர் சொன்னார் கவி பேரரசு என்று நான் பட்டம் அடித்தேன் சிலர் எதிர்த்தார்கள் ஆனாலும் கூட காலப்போக்கில் தன் எழுத்துகளால் தான் கவி தான் என்பதை என் தம்பி வைரமுத்து மெய்ப்பிப்பார் என்று சொன்னார் அது அவருடைய மிகப்பெரிய பெருந்தன்மையை கவிஞர் வைரமுத்து அவர்களிடம் அவர் வைத்திருக்கிற பேரன்பை காட்டுகிற சொற்களாக இருந்தன இப்போது கலைஞர் இல்லை நாம் என்ன வருத்தப்படுகிறோம் என்றால் ஒரு பட்டம் ஒருவருக்கு மட்டும்தான் உரியது என்று சொல்ல முடியாது ஆனால் என்னைப் போலவே அல்லது என்னை விடவும் கூடுதலாக கலைஞரிடத்தில் மதிப்பும் அன்பும் உடையவர் நண்பர் வைரமுத்தவர்கள் என்பதை நான் அறிவேன் அப்படி இருக்கிற போது முத்தமிழறிஞர் என்கிற பட்டத்தை தாண்டி முத்தமிழ் பேரறிஞர் என்னும் ஒரு பட்டத்தை வைரமுத்தவர்கள் ஏற்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை அவர் அறியாமல் தான் இந்த பட்டத்தை அறிவித்திருப்பார்களோ என்று கூட நான் கருதுகிறேன் அப்படி அவர் அறியாமல் அறிவிக்கப்பட்டிருக்குமானால் வைரமுத்தவர்கள் அதனை மறுத்து விடுவதுதான் அவருக்கும் பெருமை கலைஞருக்கும் அவர் காட்டுகிற மரியாதையாக அமையும் நான் இப்படி சொல்வது விதமான பொறாமை காரணமாகவும் இல்லை நண்பர் அவர்களும் நானும் ஒன்றாக எழுபதுகளில் பச்சையப்பன் கல்லூரியில் படித்திருக்கிறோம் அவர் பகல் நேர கல்லூரி மாணவராகவும் நான் மாலை நேர கல்லூரி மாணவராகவும் படித்திருக்கிறோம் ஒரே அரங்கில் பச்சையப்பன் கல்லூரியிலே கவிதை பாடியிருக்கிறோம் ஒரே மண்டபத்திலே தான் இரண்டு பேரும் அடுத்தடுத்து அந்த பெயர் காரணமாக வைரமுத்து வீரபாண்டியன் என்கிற பெயர் காரணமாக அடுத்தடுத்து தேர்வும் எழுதியிருக்கிறோம் அப்போது படிக்கிற காலத்திலேயே அவர் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டவன் நான் சில மேடைகளில் நான் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறேன் எனக்கு தொடக்கத்தில் கவிதை எழுதுவதில் பெரிய ஆர்வம் இருந்தது என் முதல் புத்தகமே நானும் நண்பர் கவிஞர் சம்பை சேவியரும் சேர்ந்து எழுதிய புதுத்தென்றல் என்னும் கவிதையின் நூல்தான் அது எழுபத்தி இரண்டிலே வந்தது அதற்கு பிறகு ஏன் கவிதை எழுதவில்லை என்று கேட்டால் நான் வைரமுத்தவர்களோடு ஒரே கல்லூரியில் ஒரு சாலை மாணாக்கனாக படித்திருக்கிறேன் அவர் என்னை விட ஈராண்டு வயதிலே குறைந்தவர் என்றாலும் நான் மாலைக்கல்லூரி மாணவன் என்பதால் ஒன்றாக படித்திருக்கிறோம் அப்போது கவிஞர் வைரமுத்துவினுடைய கவிதை வரிகளை படித்துவிட்டு இதுதான் கவிதை நமக்கு கவிதை வரவில்லை என்று புரிந்துதான் அந்த துறையிலிருந்து விலகிவிட்டேன் என்று கூட மேடையில் அவரையும் வைத்துக்கொண்டே சொல்லியிருக்கிறேன் உண்மையாகவே கல்லூரி மாணவனாக இருந்த காலத்திலேயே அவர் எழுதிய கவிதை வரிகள் மிக அருமையானவை சில வரிகள் எனக்கு இப்போதும் நினைவிருக்கின்றன எப்போது அவர் எழுதிய கவிதை என்றால் எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்திலே அவர் எழுதிய அந்த கவிதை வரிகள் எனக்கும் இப்போதும் நினைவிருக்கிறது அவர் எழுதியிருப்பார் ஒரு விடுதலை நாள் கவியரங்கில் எல்லோரும் கலந்து கொண்டோம் பொன்மணி அவர்களும் எங்களுக்கு ஓராண்டு மூத்தவராக படித்து கொண்டிருந்தார் எல்லோரும் கவிதை படித்திருக்கிறோம் இன்றைக்கும் இருக்கிற காஞ்சியில் இருக்கிற நண்பர் கூவா எழிலரசன் என பலர் இப்போதும் இருக்கிறார்கள் அன்றைக்கே அவர் எழுதிய கவிதை தனித்துவமாக இருக்கும் மற்றவர்கள் எல்லோரையும் விட அந்த அசோக சக்கரத்திற்கு அந்த சின்ன வயதிலேயே வைரமுத்து எழுதுவார் அந்த அசோக சக்கரத்தின் எல்லாம் விடுதலை வீரரின் விழா எலும்புகள் என்று எழுதுவார் அப்படி ஒரு ஓமையை சொல்ல முடியுமா என்று நான் எண்ணி பார்த்திருக்கிறேன் ஒரு காதல் கவிதை காதலில் தோல்வியுற்ற ஒருவன் எழுதுவது போல ஒரு கவிதை அதிலே அவர் குறிப்பிடுவார் செத்துக்கு கிடந்தேன் செல்வமே மீண்டும் நான் உயிர் பெற்று எழுந்ததும் என் சிதை விறகு எடுத்து சித்திரம் வரைந்த நீ பிரிவு ராகமாக பேசுகிறாய் என்று எழுதுவார் ராகங்களில் எத்தனையோ வகை உண்டு பிரிவு ராகமாக பேசுகிறாய் என்று அவர் குறிப்பிடுவார் இப்படி ஆயிரம் வரிகளைச் சொல்லலாம் செல்லப்புறாவே திரும்பிப்பார் உன் பல்லாங்குடிக்கு பரல்களாக என் கண்ணீர் துளிகள் காத்திருக்கின்றன இவையெல்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கவிஞர் வைரமுத்து எழுதிய வரிகள் அவருக்கு நினைவிருக்குமா நினைவு இருக்குமா என்று எனக்கு தெரியாது நான் சக மாணவனாக இருந்த நேரத்திலேயே அந்த கவிதை வரிகளை படித்திருக்கிறேன் ரசித்திருக்கிறேன் இப்போது வந்திருக்கிற மகாகவி வரைக்கும் நான் அவருடைய நூல்களை படித்து முடித்திருக்கிறேன் இவை மட்டுமல்ல அவர் மீது அவதூறுகள் சுமத்தப்பட்ட போது ஆண்டாள் பற்றியும் பிறகு ஒரு திரைப்பட பாடகி அவர் மீது அந்த புகார்களை வைத்தபோதும் வைரமுத்துவுக்காக நான் பேசியிருக்கிறேன் அதனால் ஒரு பெண் விடுதலை பேசுகிற தோழர்கள் சிலரிடம் எனக்கு கெட்ட பெயர் கூட வந்திருக்கிறது நீங்கள் ஆணுக்காக பேசுகிறீர்கள் என்று சொன்ன நிலை கூட உண்டு அப்போது மிக கடுமையாக நண்பர் பாண்டே அவர்கள் தந்தி தொலைக்காட்சியிலே எப்படி நீங்கள் வைரமுத்துவை ஆதரிக்கலாம் என்று கேட்டார் இப்படியெல்லாம் பல செய்திகள் எச் ராஜா மிக தரக்குறைவாக வைரமுத்தவர்களை பேசியபோது எதிர்த்து முதன்முதலாக காணொழியில் பேசியவன் நான் தான் அதை வைரமுத்தவர்களும் அறிவார் எனவே அவர் மீது எந்த பொறாமையின் அடிப்படையிலும் கோபத்தின் அடிப்படையிலும் நான் சொல்லவில்லை ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் என்றார் இன்னொருவரை முத்தமிழ் பேரறிஞர் என்று ஒப்ப என் மனம் இசையவில்லை கண்டிப்பாக நண்பர் வைரமுத்தவர்களும் அதனை ஏற்க மாட்டார் மிக அண்மையிலே கூட தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி தரக்குறைவாக சிலர் பாடினார்கள் அதை புறக்கணித்து விட்டு போய்விடலாம் என்று சொன்னபோது என்னால் ஏற்க முடியவில்லை மனம் கொந்தழித்து என் இயல்புக்கு மாறாக மேடையில் நான் பேசியதை பலரும் அறிவார்கள் ஆனால் என்ன நடந்திருக்கிறது அவ்வளவு வீராவேசமாக பேசியவர்கள் இப்போது நீதிமன்றத்தில் நேற்றோம் அதற்கு முன்தினமோ நீதிமன்றத்திலே மதுரை நீதியரசர் புகழேந்தியவர்கள் முன்னிலையில் இல்லை இல்லை இனிமேல் நாங்கள் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்று உத்தரவாத பத்திரம் எழுதி கொடுத்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார்கள் மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் என்றெல்லாம் வீர வசனம் பேசியவர்கள் நீதிமன்றத்தை தவிர மற்ற இடங்களில் மண்டியிடாத மானம் போல தெரிகிறது நமக்கு எனவே கலைஞரை பற்றி அவ்வளவு இழிவாக பாடல் பாடுகிறோம் அது நாங்கள் எழுதிய பாட்டு இல்லை எப்போதோ எழுதிய பாட்டு என்றெல்லாம் சொல்லி பாடியவர்கள் நீதிமன்றத்திலும் சொல்ல வேண்டியது தானே அது எப்போதோ யாரோ பாடிய பாடல் எனவே நான் திரும்ப பாடுவேன் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்று நீதிபதியிடம் பேசவில்லை இனிமேல் அப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன் என்று உத்தரவாத பத்திரம் இரண்டாவது முறையாக எழுதிவிட்டு வெளியே வந்திருக்கிறார்கள் ஆகவே தலைவர் கலைஞரவர்களை பற்றி வருகிற போது எனக்குள் இயல்பாக வருகிற அந்த கோபம் இது ஆதங்கம் இது கோபம் இல்லை தலைவர் கலைஞரவர்களை தாண்டி இன்னொரு பெயரை ஒரு நாளும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஏற்க மாட்டார்கள் மதுரை தமிழிசை சங்கத்தினருக்கும் அன்பான இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன் வைரமுத்து எல்லா விதமான பட்டங்களுக்கும் உரியவர் தகுதி வாய்ந்தவர் வேறு உயர்ந்த பட்டத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் நீங்கள் கொடுக்கிற பட்டம் கலைஞரை குறைவுபடுத்துவது போல இருந்துவிடக்கூடாது அது கலைஞருக்கு மட்டுமல்ல நான் ஒரு வைரமுத்துவுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் யாருக்கும் பெருமை தராது எனவே வைரமுத்துவர்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் விடுங்கள் ஒரு வரியை நான் எழுதியிருந்த வரியை வைரமுத்தவர்கள் என்னிடம் பேசுகிற போதே ஒரு முறை குறிப்பிட்டார் அருகருகிலே இருந்த மாணவர்கள் நாங்கள் அருகிலே இருந்த ஒருவரை அண்ணாந்து பார்க்கிற வாய்ப்பு எல்லோருக்கும் வராது எனக்கு வந்திருக்கிறது என் அருகிலே இருந்து ஒருவர் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்று எழுதியிருந்தேன் உங்கள் உயரம் என்றைக்கும் நிலையானதாக இருக்க வேண்டும் கலைஞருக்கு மேல் ஒரு பட்டத்தை நீங்கள் பெற்றவராக ஒரு நாடும் வரலாற்றில் அமைந்து விடக்கூடாது நன்றி வணக்கம் சாதி இழிவு நீங்க பாடுபட்ட சமூக விஞ்ஞானிகள் பெரியார் மற்றும் அம்பேத்கரின் தத்துவங்களையும் லட்சியங்களையும் எடுத்து இயம்பும் நூல் கருப்பும் நீலமும் ஆசிரியர்கள் சாரதா தேவி குண சந்திரசேகர் இக்லாஸ் ஹுசைன் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்